எல்லாரும் பாடி வைத்தார் இருவினையும் தோட்டம் எல்லாரும் பாடி வைத்தார் இருவினையும் தோட்டம் Vale.
போயிருக்காங்க.
காந்திதாதா கேட்டிருக்காரு. நண்பர் பார்த்து நண்பர் உடனே காந்திதா தாத்தா பார்த்து கேட்டிருக்காரு, காந்தி காந்தி இந்த அர்ச்சனை நாடகம் பார்த்திருக்கீங்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, உடனே அவர் சொல்லியிருக்காரு, இன்னையில இருந்து நான் பொய்யே சொல்ல மாட்டேன், என் முண்டாட்டியை தவிர வேற முண்டாட்டியை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே காந்தி சும்மா இருக்க முடியாம பக்கத்துல உள்ள நம்ம லட்சுமணி மாதிரி நண்பர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏப்பா நீ இந்த நாடகத்தை பார்த்தியே, நீ இதுல இருந்து எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன அந்த நண்பர் சொல்லியிருக்காரு, அப்படி ஒண்ணும் இல்லை காந்தி, நீங்க கத்துக்கிட்டது வேற, நான் பெரிய விஷயம் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க? அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைய அடகு வைக்கலான்ட்டு. என்ன நம்மளுக்கு செலவு, ஆமா நமக்கு வருமானம் இருக்கா, இல்ல கிடையாது. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணி
45,000 நமக்கு செலவு. இதே அந்த சரக்கு சாப்பிட்டோம்னா 10,00,000 வரவு. சும்மா தானே கிடக்கிறான். ஏற்கனவே எனக்கு 7,00,000 கடை, 7,00,000 அடைச்சிட்டு 3,00,000 கையில வச்சுக்கிறாங்க. அத தப்பிச்சு ஓடிட்டேன், சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண, விடிய காலையில எந்திரிச்சு போய் மேட்டுப்பட்டியில குறவுல மிதிச்சாம வாயில ஊத்தல. என்னன்னு தெரியாம திரும்பிட்டு போச்சு. நாலு நீ சொல்ற மாதிரி நாலு கட்டு போச்சு, நாலு கட்டு போச்சு நம்ம சொல்றோம். நாலா கட்டு போச்சு, நாலு நல்லாதான் இருக்கு. நம்ம தான் கெட்டு குட்டிச்சவரா நாசமா போறோம். ஏன் சொல்ற, பெரிய மனுஷங்க 100 பேர் இருந்தாலும் அதுல வெறும் 2 பேர் தான் குடிப்பாங்க. மிச்சம் 98 பேரும் குடிக்கவே மாட்டாங்க. இந்த 2 பேரும் குடிச்சிட்டு வரும்போது எப்படி பார்த்தாங்க, இந்த 98 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே துணியை தூக்கி இப்படி மூடிக்கிட்டு அப்படியே ஓரமா போயிடும். ஏன் வெக்கம் மரியாதை பயம் அப்ப நடந்துச்சு. இப்ப அப்படியா, ஊருக்குள்ள 100 பேர் இருந்தாலும் சரி முக்கு முக்குக்கு திறந்து விட்டாங்க. என்னது டாஸ்மாக, 98 பேரும் குடிக்குது. இந்த 2 பேர் மட்டும்தான் மந்தையில உட்கார்ந்து இருக்கு. அந்த 98 பேரும் வரும்போது 2 பேரும் பார்த்துட்டு எங்கிட்டு பத்தி ஓடுறதுன்னே தெரியாது. ஆமா, ஐயையோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பள்ளியோட பாருங்க, அதை விட பெரிய குழந்தை. ஆமா தம்பி, நீங்க எந்த என்ன சொல்ற பாரு, கவர்மெண்ட் தனியார் பள்ளியோடத்துல இருக்க குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பையன் நம்ம பையன் எத்தனை மணிக்கு சேப்பான், 5 வயசுல சேப்பான். ஆனா அவங்க பிறந்தவனே போய் சட்டி வெட்டு வாங்கிடுவாங்க கியூல நின்றுட்டு. அந்த பையனுக்கு 3 வயசு கூட ஆயிருக்காது. கொண்டு போய் அவனை எல்கேஜி பிரிகேஜி கொண்டு போய் சேர்த்துவாங்க. சேர்த்துட்டு அவனை எப்ப எழுப்புறது, காலையில காலை விடிய காலையில 5 மணிக்கு அடிச்சு 10 எழுப்பிடுறது. எழுப்பி அவனை தர தரணி இழுத்துக்கிட்டு போய் கொண்டு போய் அரட்டம்பு தண்ணியை தலையில ஊத்திடுறது. ஊத்திட்டு அவனை கொண்டா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 4 இட்லி இவ்வளவு பெருசு இருக்கும். அது எவனா திம்பான 5 மணிக்கு அதை எடுத்துக்கிட்டு வாயில ஊட்டுறது. அதே வேணான்னா துண்டு என்றா இருக்க அவன் அம்மாவுக்கு புறாங்க, அவனையா கொண்டு போய் தர தரணி இழுத்து கொண்டு போய் 9 மணி பள்ளி வரைக்கும் 7 மணிக்கு தான் முக்கத்தில் நிப்பாட்டிருந்தது. அங்க இருந்து ஒரு வண்டி ஒண்ணு பகமானமா ஓட்டிட்டு வருவாங்க. அந்த ஆளுங்க எப்படி வருது, என்ன வண்டி கலர் பார்த்ததுக்கு அப்படி கலர், பச்சை புள்ள பீ பேண்ட மாதிரி, மஞ்சள் மஞ்சள் நாய் குடிக்கிற மாதிரி. அந்த வண்டியில வந்தோட இதை ஏற்றி விட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அவங்க அப்பதான் பகமானம் பண்ணிக்கிட்டு எங்க மம்மிக்கு டாடா சொல்லு, அவனுக்கு இருக்க கடுப்புக்கு என்ன சொல்லுறேன், டாடாவா சொல்லியா, எங்க மம்மிக்கு டாடா சொல்லு போய் உண்ட, உனக்கு எப்படி கடுப்பா இருக்கு. அவன் அப்பதான் சொல்லுவான் உடனே, என்ன பரவாயில்ல வேணாம் நீங்க சாப்பிடுங்க சொல்றா பேசுறா வேப்பா நீ போல சாப்பிடுங்கப்பா. அது வந்து யாரு வந்த வேலை யாரு உனக்கு கொள்ள வர மாத்திக்கிட்டே இருக்கு, வேணுமாவா, ஏய் அது ஏற்கனவே 4 பேர் தர்றேன்னு சொல்றாங்க சும்மா இருப்பா. அந்த ஐசை இச்சு ஐசல்ல அந்த ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு வந்துருவாங்க. இது பரவாயில்ல. அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஒளியும் ஒளியும் செய்தி மட்டும் போடுவாங்க பஞ்சாயத்து டிவில. ஆனா இப்ப தொலைக்காட்சி வந்த உடனே புருஷனுக்கு சோறு கிடைக்கிறது இல்ல அப்படி சொல்ற. ஆமா, நம்மளும் எத்தனை ஆட வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஊரும் பாராட்டியே ஆகல உண்மையாலுமே. எல்லாம் ஒரு சோற கை நடக்கல, ஏன் தெரியுமா, 3 நாள் நாடகம் நடக்குதானே
ஆமா எங்க ஊர் சேர்ந்தா ஒரு நாள் நாட வச்சால குட்டிய குப்பறிக்க போட்டு தூங்கிடுவாங்க. அதனால என்ன ஆனா எங்க அண்ணன் சொல்லி கூட்டி வந்துச்சு, இந்த மூணு நாள் இந்த கூட்டம் உட்காந்துருக்குன்னா பெரிய விஷயம்ப்பா, உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி நன்றி. அதுலயும் இந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்க்க வந்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வள்ளித்திருமண நாடகம் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு தெய்வ சாகும். இல்ல இல்ல புள்ள பிறக்கும், அதே தெரிஞ்ச கல்யாணம் எங்க இருந்தோம் புடிச்சாங்க என்ன தெரியல. அந்த மாதிரி இந்த அர்ச்சகர் நாடகத்தை பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது பொய் சொல்லாம உண்மையை சொல்லுவாங்கிறது ஒரு ஐதீகம் அப்பேற்பட்டது இருக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த நாடக நாடகங்கிறோம்ல நம்மளும் வைக்கிறோம், அரச்சந்திரா வைக்கிறீங்க, பவளக்கொடி வைக்கிறீங்க, வள்ளி திருமணம் வைக்கிறீங்க, எல்லா நாடகம் வைக்கிறீங்க, உங்களால ஜெயிக்க முடிஞ்சா முடியவே முடியாது. டிவிக்காரங்க இருக்கா இவர் நாடகம் வைக்கிறாங்க பாரு, அருமையான நாடகம் பேர் வைக்கிறாங்க பாரு, எப்படி நம்ம எல்லாம் வைக்கிறோம் பேரு, வள்ளி திருமணம், அரச்சந்திரா, பவளக்கொடி, சத்தியவஞ்சாவத்திரம், அவங்க அதெல்லாம் பூவிலே வச்சிருவாங்க. ரோசா ரோசா மல்லிகை மல்லிகை இப்போ ஒரு நாடகம் டீசெண்டா வந்திருக்கு. என்ன நாடகம்? செம்புருத்தி. செம்பருத்தி செம்பருத்தியா? இந்த நாடகம் வந்ததுல இருந்தாயே என் வீட்டுல சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டா நம்ம அன்னைக்கு ஒரு நாடகத்துக்கு போனோம், நாடகம் நின்று வச்சு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நீங்க வேற மாட்டு தான் வந்து என்ன பசியா திருட்டியில 8 மணிக்கெல்லாம் வீட்டுல போய் இறங்கிட்டேன், எனக்கு பசி அல்லையே பிடிச்சிருச்சு. அல்லையே பிடிச்ச உடனே மாயக்கு போயாச்சு. கொடுத்துச்சு தோசைய பார்த்தா அத கண்ணன் கரையர்னு தார் ரோடு மாதிரி. ஏடா இழுச்சத்தனமா பேசுற, நாங்க எத்தனை வீட்டுல தோசை தின்னு எத்தனை ஹோட்டல சாப்பிட்டா ஆவரம்பி தோசை வந்து எப்படி கண்ண கரையர்னு இருக்கு? தோசை கல்பனையா இருந்துச்சு. எப்படா நான் உடனே சந்தேகம் விட்டு உள்ள போய் பார்த்து ஓ தம்பி இல்ல ஆமையா சும்மா விடுவா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோசை மட்டும் கருப்பா இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா நீ கல்யாணம் முடிச்சுட்ட, ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, எனக்கு வாச்ச மனைவி மாதிரி தம்பி விளையாட சொல்ல, உனக்கு இல்ல இந்த ஊர்ல இல்ல யாருக்கு அப்படி ஒரு மனைவி இல்லை. என்ன தெரியுமா, நான் எவ்வளவு தொலைவு நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இங்க இருந்து தஞ்சாவூரே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு போற தட்டிய என் மனைவி சாப்பிடாம காத்துக்கிட்டு இப்படி கைதட்டியா, இப்படிதான் மனைவி வேணும், மனைவி வேணும், மைத்த பொருள் அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம், நீ வீட்டுக்கு போற வரையும் சாப்பிட இருக்கும். ஏன் கேட்ற? ஏன் நான் வீட்டுக்கு போய் நல்லா சமைக்க எனக்கு இருக்க இன்னைக்கு தானே போகமான வந்திருக்கேன். சரி சரி நீ வாய்ப்பாடு படிச்சிரு, அதே உனக்கு நல்லது. அது இருக்கட்டும், வீட்டுக்கு போயிட்டா கூப்பிடுவாரு. நோட்டீஸ் தானா
பட்டு வண்ண சிட்டி படகு துறையில் பார்த்தது
புதுச்சி இப்ப எல்லாம் வருது, ரெண்டு நாள் கூட மனசுல நிக்க மாட்டேங்குது. ஆனா பழசு பெருசு காதலையும் இருக்கு, சிறுசு காதலையும் இருக்கு. அதான் பழசுக்கு பழசுதான். இப்பொழுது சீரன் சிறப்பானவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது பாசத்துக்குரிய அருமை என்னன்னு உங்களுக்காக புதுப்பாடு பாட போகிறார். Thank you.
அடுத்தம் செய்தியா வர மாட்டேன்டா. அடுத்த பிள்ளைங்க சீரன் சிறப்பானவர்கள் இவர்களுடைய எங்களுக்கு தாய் தந்தை மாவனக்கூடிய தாளத்தை இசைப்பது அருமை மாமா இளச்சுமணியைச் சேர்ந்த ஏ வெற்றிவேல் அவர்கள் இவர்களுடைய தாளம். உறுதிமணி உறுதிமணி போன போன நல்ல சக்தி பாட்டா இது பக்தி பாட்டா